ஹாய், ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் ஒரு கனவை பார்த்து பயங்கரமா பயந்துருக்காங்க. அப்போ ரூம்ல தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது கூட ஒரு முகம் பாக்குற கண்ணாடிய பார்த்தா கூட பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்து அவங்களை பயமுறுத்துற மாதிரியே இருக்குது. சோ பயங்கரமா பயந்து போன நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து ஆறுதல் சொல்லி கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கறாரு. அப்போ டாக்டர் கூட்டிட்டு வந்து பார்க்க ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணா, அவ்வளவு காம்ப்ளிகேட்டட்ல இல்ல, டேப்லெட்டை கொடுத்துட்டு போறேன் பாத்துக்கங்கன்னு போறாரு. அதே நேரத்துல ஹீரோயினோட அம்மா போன் பண்ண நம்ம ஆளுக யாரும் போனை எடுக்கல, அவங்க பதறி போயிடுறாங்க. பட் அவங்க ஓவரா கற்பனை காப்பாற்ற முடியாதுன்னு ஜோசியர் சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோ சைட்டுக்கு வந்து காரை ஒரு இடத்துல பார்க் பண்றாரு. கரெக்டா எக்ஸாக்ட் அதுக்கு மேல கிரேன்ல ஒரு வெயிட்ட தூக்கிட்டு இருக்காங்க. அந்த வெயிட் மிஸ் ஆகி நேரா கார் மேலயே வந்து விழுகுது. அப்போ பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த நம்ம ஹீரோ அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிக்கிறாரு. காரு அந்த பொம்மை கார் நொறுங்கின மாதிரி எக்ஸாக்டா அதே மாதிரி சேதாரமா இருக்குது. அப்போ சைட்ல நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, ரெண்டு பேரும் செம்ம க்ளோஸ். அவரோ ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை வீட்ல கொண்டு வந்து விடுறாரு. அப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரும்போது ஒரு கால் வருது. அந்த காலை பேசி முடிச்சுட்டு ஹீரோயின் வந்து பார்த்துட்டு ஹாபாடான்னு உட்கார்ந்தா நம்ம ஹீரோயினோட அம்மா கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்டவங்களோ ரெண்டு பேருக்கும் ஜோசியம் பார்த்த நேரம் நல்லா இல்லைங்கிறத சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் குலதெய்வ கோயிலுக்கு போலாங்கிற யோசனையில் இருக்கிறாரு. அதைத்தான் அவங்க அம்மாவும் சொல்றாங்க. சோ இன்னும் ரெண்டு நாள்ல ஹீரோயின் வீட்டுக்கு போலான்னு பிளான் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லி கெடாவத்த போறமச்சு ஃபேமிலியோட தவறாம வரணும்னு இன்வைட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம டேமேஜ் ஆன கார சர்வீஸ் விட்டுருக்கேன்னு வீட்டுல ஒரு உறுத்தி வச்சிருக்கேன், உளறி தொலைஞ்சிராத அப்படின்னு திட்டிக்கிட்டே ஒரு இன்விடேஷன் போடுறாரு. நம்ம ஃப்ரெண்டு இருக்கிற வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு பின்னாடி வரேன். ஹீரோ ஹீரோயின் அந்த குட்டி பையன் மூணு பேரும் வேற ஒரு கார் எடுத்துட்டு கிளம்ப, ஊர்ல ஹீரோயினோட அப்பா ஒரு எக்ஸ் போலீஸ்மேன், சோ கொஞ்சம் கெட்டு கை. நம்மால் வேற லவ் மேரேஜா, ஆரம்பத்துல கொஞ்சம் தகராறு எல்லாம் நடந்திருக்கும். சோ மாமனாரும் மருமகனும் பேச்சுவார்த்தை இல்ல. பட் பொண்ணு மேலயும் மாப்பிள்ள மேலயும் கோவை இருந்தாலும் பேரனை பார்த்ததும் நம்ம அப்பா வந்து லைட்டா இறங்கி வந்துட்டார். சோ அந்த பையன் கூட நல்லா அட்டாச் ஆகிட்டாரு. அப்போ நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல மறக்க முடியாத தருணங்கள்ல யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மெமரி பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல வாங்கின மெடலு சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே தன்னுடைய பேரண்ட காமிச்சு அப்பாவும் தன்னுடைய பொண்ணை பத்தி பெருமையா பேசுறார். அப்போ அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு மாஸ்க் இருக்குது. என்னன்னா நம்ம ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போது ஒரு மைம் போட்டிருப்பாங்க, அந்த மைம்க்கு யூஸ் பண்ண மாஸ்க் தான் இந்த மாஸ்க். இப்போ விளையாடுறக்கு இந்த மாஸ்க் வேணும்னு சொல்லி அந்த பையன் பயங்கரமா ரகல பண்ண, அச்சோ இந்த மாஸ்க உங்ககிட்ட கொடுத்தா உங்க அம்மா கேவலமா கேப்பாளே, அதுவும் இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இன்னும் கேவலம் கேவலமா கேப்பாளேன்ட்டு லைட்டா தயங்குறாரு. பட் பேரன் கேக்குறான், தாத்தா மறுக்க முடியுமா? சோ அந்த மாஸ்க் எடுத்து தந்துட்டார். இப்போ சவக்குழியில தோண்டி எடுத்த மாதிரி இருக்குதே இந்த மாஸ்க், இத போட்டுட்டு அந்த பையன் ஃபுல்லா சுத்துறான். அங்க ஓரமா ஒரு சோளக்காத்து பொம்மை நிக்குது. இந்த மாஸ்க போட்டுட்டு நம்ம பையன் தலையாத்த அந்த சோளக்காத்து பொம்மையும் ரெஸ்பான்ஸ் பண்ற வகையில தலையாத்துது. இப்போ வீட்டுக்குள்ள ஹீரோயினும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்க டக்குன்னு ஒரு உருவம் கிராஸ் ஆன மாதிரி இருக்குது. சோ அதை பார்த்து ஏதோ தப்பா படுதுன்னு சொல்லி வெளியே வந்த நம்ம ஹீரோயினும் அந்த குட்டி பையனோட மாஸ்க கழட்டி விட்டு அப்பாவை பயங்கரமா சத்தம் போடுறாங்க, எதுக்காக இந்த மாஸ்க கொடுத்தாருன்ட்டு. அதே நேரத்துல நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அப்பா இருந்துகிட்டு டக்குன்னு லவ்னு சொன்னீங்க, கொஞ்சம் கோபம் வந்துருச்சு, இங்க சொந்தக்காரங்க ஜாதிக்காரங்க எல்லாம் நினைச்சு, அப்புறம் கல்யாணத்துல கொஞ்சம் பிரச்சனையாச்சு, மனசுல வச்சுக்காதீங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் அப்பாவும் சேர்ந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கரமான கோபத்துல இருக்காங்க. ஏன்னா அந்த மாஸ்க கொடுத்துட்டாருன்னு சொல்லி அப்போ ஹீரோயினை சமாதானப்படுத்துற வகையில உங்க ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன்ல, எனக்கு சுத்தி காத்துன்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போறாரு. யோசிக்க தோணும், இருக்கிறது நாலு தெரு பத்து வீடு, இதுல எங்கத்த
சுத்தி காத்துறதுன்னு இருந்தாலும் போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போது யார்கிட்ட எல்லாம் பேசிருக்காங்களோ அவங்க ரெண்டு பேர்த்த ரோட்ல பார்த்து பேசிக்கிட்டே குளத்தோரமா நின்னுகிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வழியில போறவங்க எல்லாம் இங்க நிக்காதீங்க ஆபத்து இருக்குதுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கேட்காம நைட்டு வரைக்கும் அங்கேயே நிக்கிறாங்க. சரி டைம் ஆச்சு, வீட்டுக்கு போலான்னு கிளம்பினா வழியில ஒரு போலீஸ்காரரை பாக்குறாங்க. அவரு நம்ம ஹீரோயினுக்கு முறப்பையன், பட் நம்மால் கட்டிக்கிட்டு வந்துட்டாரு, லைட்டா அந்த வெறுப்பு இருக்குது. பட் அப்படியே வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோயின் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. அப்ப நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ண ஒர்க்னால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, பட் காலையில வந்துருவேன்னு சொல்லிட்டு காலையில வராரு. அங்க ஹீரோயின் வீட்டுல கதிரேசன் ஒரு வேலைக்காரன் இருக்கான். அவங்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு என்னையா இவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கீங்க, கேவலம் ஒரு கண்ணாடி இல்லையே, இப்ப என் பர்சனாலிட்டியை எங்க டெவலப் பண்றதுன்னு கேட்க அந்த கதிரேசனும் கண்ணாடி பார்க்க கூடாது, கண்ணாடி பார்த்தா அது வந்துரும் சொல்லிட்டு போறான். இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு லைட்டா ஒரு யோசனை. பட் கட் பண்ணி கோயிலுக்கு போனா ஃபங்க்ஷன் செம்மையா நடக்குது. அங்க அங்க அப்பா இருந்துகிட்டு சில சீர்கள் எல்லாம் செய்யறாரு, லைக் வரதட்சணை மாதிரி. ஆனா ஹீரோவுக்கு விருப்பமே இல்ல. அப்போ நம்ம போலீஸ்காரர் பூந்துகிட்டு லைட்டா பிரச்சனை பண்ண பாக்குறாரு. பட் அதெல்லாம் கடந்து போனா ஃபங்க்ஷன் செம்மையா நடக்குது. அப்போ யாருக்குமே தெரியாம ஒரு ரெண்டு பேர்த்த தனியா கூப்பிட்டு நம்ம அப்பா இருந்துகிட்டு நைட்டு யாருக்குமே தெரியாம சம்பவத்தை சரியா செய்யணும், அப்படி செஞ்சுட்டு 3-4 மாசத்துக்கு இந்த ஊர் பக்கமே வராதிங்கன்னு சொல்றாரு. கட் பண்ணா நைட் நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அதுல கிளைண்ட் கால் பண்ணிருப்பாரு எமர்ஜென்சி ஒர்க். சோ நைட்டோட நைட்டா ஊருக்கு கிளம்புறாங்க. அப்பா வேண்டாம் சொல்றாரு, பட் வேற வழியே இல்ல, எல்லாரும் அவசர அவசரமா கிளம்ப ரோடு பிளாக் ஆகி இருக்குது, டேக் டைவர்ஷன் போட்டிருக்காங்க. சோ வேற வழியே இல்லாம காட்டு வழியில போறாங்க. அப்போ கார் போயிட்டு இருக்கும் போதே சோளக்காட்டு பொம்மைகள் எல்லாம் காரை பாக்குது. சோ ஏதோ ஒண்ணு அந்த காரை ஃபாலோ பண்ணுது. அப்போ நம்ம ஹீரோவுக்கு போன் வந்து கீழே இறங்க டக்குன்னு ஒரு சவுண்டு, பயந்து ஷாக்ல என்னன்னு பார்த்தா நம்ம குட்டி பையன் ஆரன் அடிச்சிருக்கான். ஐய் சின்ன பையலே கம்முன்னுறான்னு சொல்லி வண்டி எடுத்துக்கிட்டு போனா காரு பஞ்சர் ஆகுது. அப்போ யாரும் இறங்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் போய் டயரை மாத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த வழியா வந்த ஒரு மனுஷனும், இங்க ரொம்ப நேரம் நிக்காதீங்க, இது ஆபத்தான இடம், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா பஞ்சர் போட்டு கிளம்புங்கன்னு சொல்ல ஆபத்தான இடத்துல நீ என்ன மேன் பண்றன்னு சொல்லி பல்பு கொடுத்து அனுப்பிடுறாரு. சரி அதுக்கு மேல ஓ விருப்பம் சொல்லி அந்த ஆளும் கிளம்பிட்டார். இப்போ பஞ்சர் போட்டு காரை ஸ்டார்ட் பண்ணா காரு ஸ்டார்ட் ஆகல. ஏன்னா யாரோ ஒருத்தங்க காரோட சைலன்சர்ல துணியை வச்சிருக்காங்க. சோ காரு ஸ்டார்ட் ஆகல. அப்போ ஷாக், மூஞ்சிய முகமூடி மாதிரி ஒரு கவர் வச்சு கவர் பண்ணிக்கிட்டு சோளக்காட்டு பொம்மை மாதிரி டிரெஸ் பண்ணிக்கிட்டு யாரோ ஒரு மனுஷன் அந்த கார் பக்கத்துல வந்து நிக்கிறான். ஹீரோயினும் அந்த சின்ன பையனும் பயந்து போய் திரும்பி பார்க்க அந்த மனுஷன் அங்க இல்ல. சோ பயத்துல எல்லா பக்கமும் திரும்பி பார்க்க யாரையும் காணோம், கார் மட்டும் நிக்கிது. சம்திங் ஆக போகுதுன்னு திரும்பி பார்க்க கார் ஃபுல்லா ரத்தம், ஜன்னல்ல ரத்தம் ஒழுகுது, காரோட முன்னாடி கண்ணாடியில ரத்த துளிகள் அப்படியே தெரிக்குது. சோ ஹீரோ ஹீரோயின் பயத்தோட அப்படியே வெளியே எட்டி பார்க்க யாரையும் காணோம், ரத்த துளிகள் மட்டும் இருக்குது. ஏன் இங்க இப்படி எல்லாம் நடக்குது, யார் பண்றாங்கன்னு பார்க்க டக்குன்னு ஒரு மனுஷன் மூஞ்சிய கருப்பு கவர் போட்டு ஒரு மாஸ்க் மாதிரி மூடிக்கிட்டு சோளக்காட்டு பொம்மை மாதிரி கார் இன்ஜின் மேல ஏறிக்கிட்டு ஃப்ரண்ட் கண்ணாடி வழியா பாக்குறான். சோ அப்படி பார்த்தவன் கண்ணாடியை உடைக்க ஆரம்பிச்சிடறான். அந்த கண்ணாடி உடஞ்ச ஷேப் பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் மாஸ்க் போட்டான்ல எக்ஸாக்டா அதே மாதிரி இருக்குது. இப்போ யாருன்னு பாக்குறதுக்கு ஹீரோ காரை வித்தி இறங்கி ஓட பெட்ரோல் மாதிரி ஒன்ன கார்ல தெளிச்சு நெருப்பு பந்து வீசுறாங்க. அதை எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு பார்த்தா அந்த உருவம் ஹீரோவை அடிக்க வருது. அப்போ ஹீரோவை பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு காரை தூக்கிட்டு போறான். ஹீரோ மயக்கம் போட்டிருக்காரு. அப்போ யார் அது, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான், ஒருவேளை அப்பா அனுப்புன ஆளா, இல்ல இந்த காட்டுக்குள்ள நிஜமாவே அமானுஷங்கள் இருக்குதான்னு யோசிக்கும் போதுதான் இன்டர்வல். இப்போ செகண்ட் ஹாஃப் குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா February 30 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்தீங்கன்னா நிறைய காட்டும். அதுல ஆளுங்கிற பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் நம்ம விருக்குன்னு போற வீடியோவை நீங்க சரக்குன்னு பார்க்க முடியும். சோ தவறாம பண்ணிக்கங்க. அப்படியே செகண்ட் ஹாஃப் குள்ள போனா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினோட அப்பா இருந்துகிட்ட அவங்க வைஃப் வீட்டுல தூங்கிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி கதவை தட்டி செக் பண்ணிக்கிட்டே தூங்கிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு பைக் எடுத்துட்டு நடு ராத்திரியில எங்கேயோ கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்க்க யாரையும் காணோம், தூரத்துல கார் நிக்குது. சோ அங்க வேகமா ஓடி போனா டிக்கில யாரையும் அடைச்சு வச்சிருக்காங்க. ஓபன் பண்ணா ஷாக், நம்ம ஹீரோயின் வீட்டுல வேலை செஞ்சானே கதிரேசன், அவன் டிக்கில இருந்து எந்திரிச்சு வரா. அப்படி வரும்போது கண்ணாடிய பாக்காதீங்க, அதை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னதுல இப்ப பாருங்க பயங்கரமான அதிர்ச்சி காலாயிட்டீங்கன்னு சொல்லி எங்கேயோ ஓடுறான். சோ டிக்கில இருக்கிற ஒரு லைட் எடுத்துட்டு பின்னாடியே போய் பார்த்தா நடு காட்டுல யாருமே இல்ல, அந்த கதிரேசனையும் காணோம். ஆனா ஒரு பெரிய மரம் நிறைய முகம் பாக்குற கண்ணாடியா இருக்குது, சுத்தி யாரையுமே காணோம் இருட்டு, நம்ம ஹீரோ வச்சிருக்கிற லைட் மட்டும்தான் ஒரே வெளிச்சம். பயம் பதட்டம். பக்கத்துல தேடி பார்க்க பழைய பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவெல்லாம் இருக்குது, ஒரு கருப்பு ஆடு ஒன்று கட்டப்பட்டிருக்குது. நைட்டு ஒரே இருட்டு, அதுலயும் கருப்பு ஆட பார்த்தா மனசுக்குள்ள பயங்கரமான பயம். ஹீரோயினையும் காணோம், பையனையும் காணோம், எங்க போனாங்கிற அறிகுறியே இல்ல. குபேரன் பயம் புடுத்துற வகையில தூரத்துல அந்த பையன் கத்துற சத்தம் கேக்குது. சோ நம்ம ஹீரோ பதறி
அங்க போனா ஒரு டவர்ல அந்த பையனை கட்டி வச்சிருக்காங்க. சோ நம்ம ஹீரோ அந்த டவர் மேல ஏறி அந்த பையனை கூட்டிட்டு வரப்ப அந்த மாஸ்க் போட்ட ஒரு உருவம் திரும்பியும் வருது. அப்படி வந்தவன் டவருக்கு கீழே காலை வச்சு நடக்கிற பகுதியில ஃபுல்லா நெருப்ப பத்தி உத்தர்றான். சரி திரும்பி மேல ஏறலாம்னு பார்த்தா தூரமா நம்ம ஹீரோயின் கத்துற சத்தமும் கேக்குது. சோ உயிர பனைய வச்சு நெருப்புலையும் குதிச்சு அந்த குட்டிபாயை தூக்கி அந்த பக்கம் ஓடி பார்த்தா ஃபுல்லா இருட்டு. அந்த இருட்டில் இருக்கிற ஒரு மரத்துல ஹீரோயின் கட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ பயத்துல பதுங்கி பதுங்கி உள்ள போக ஹீரோயினோட சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. பயத்துல நம்ம ஹீரோவும் பக்கத்துல போய் பார்க்க பக்கத்துல தூக்குல தொங்குன மேடிக்க ஒரு பேய் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா சிரிக்குது. ஷாக்குல பயந்து போய் மேல பார்க்க மரத்துல அந்த மாஸ்க் போட்டவன் நம்ம ஹீரோவையே கொல்லவெறியோட பாக்குறான். பயத்துல நம்ம ஹீரோ அந்த பையனை கூட்டிட்டு ஓட ஹீரோயினோட அம்மா சொன்ன கதை ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அம்பாஸ்டர் கார்ல போன ஒரு கண்ணாடிக்காரன் குடும்பத்தை காட்டுக்குள்ள அடிச்சே கொண்டிருக்கான். கூடவே அந்த கொலைய பார்த்த பால்காரனையும் அடிச்சே கொண்டிருக்கான். சோ செத்து போன எல்லாரும் அந்த காட்டுக்குள்ள ஆவியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. நைட்டு அந்த காட்டுக்குள்ள அம்பாஸ்டர் கார்ல போன கண்ணாடிக்காரனோட குடும்பம் கொடூரமா செத்ததுக்கு அப்புறம் யாரும் அந்த காட்டுக்குள்ள போறதே கிடையாது. இப்போ நம்ம ஹீரோ அந்த பையனை தூக்கிட்டு பயத்திலேயே ஓடி வர காட்டுக்குள்ள அம்பாஸ்டர் காரு வளையல்கள் கண்ணாடிகள் எல்லாமே தெரியுது. அப்போ எங்கேயும் நிக்காம நம்ம ஹீரோ பயத்திலேயே காரை நோக்கி ஓட ஹீரோவோட காருக்குள்ள ஹீரோயின் மயங்கன நிலையில கிடக்குறாங்க. சோ எதையும் யோசிக்காம கார் எடுக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அப்போ போனு காருக்குள்ள இல்ல. சோ வெளியில எல்லாம் இறங்கி தேடி பார்க்க போன்ல ஹீரோயினோட அப்பா தான் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ போனை எடுத்து மாமா நாங்க காத்துக்குள்ள சிக்கிக்கிட்டோம், எங்களை யாரோ கொல்ல பாக்குறாங்கன்னு சொல்ல பக்கத்துல இருந்த மயில் கல்லுல கண்ணீரஞ்சலி போட்டோ, அதுல வேற யாரும் இல்ல, பஞ்சாரொட்டிக்கிட்டு இருக்கப்போ இங்க இருக்க வேண்டான்னு சொன்னான்ல அவன் தான். சோ செத்தவன் பேயா வந்து பேசியிருக்கான். இத மாமா கிட்ட அப்படியே சொல்லிட்டு திரும்பினா பின் பேய் வந்து முன்னாடி நிக்குது. அப்போ அது ஒரு போட்டோ கொடுக்குது. அந்த போட்டோவை பயத்திலேயே பார்த்துட்டு திரும்பினா கண்ணீரஞ்சலி போட்டோ அந்த மயில் கல்ல ஒட்டி இருக்குது. இந்த பக்கம் சோளக்காத்து பொம்மை மாதிரி மாஸ்க் மேன் முன்னாடி வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோவும் பயத்துல என்ன விட்டுருன்னு கெஞ்ச மாஸ்க் மேன் ஹீரோவை கொலை பண்ண பாக்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவன் அடிச்சு போட்டுட்டு காப்பாத்தி கார்ல அங்கிருந்து பயங்கர வேகமா கிளம்புனான். அது ரோட்ல இறந்து போன அந்த பால்காரன் அழுகுன நிலையில போனமா பேயா கிடக்குறான். அப்போ நான் எவ்வளவு சொல்லியும் கேக்கல, இந்த மாதிரிதான் 15 வருஷத்துக்கு முன்னாடி கொலைய பார்த்த அந்த பால்காரனை அவன் அடிச்சே கொன்னான். அதே மாதிரி நீயும் குடும்பத்தோட சாவன்னு சொல்ல நம்ம ஹீரோ கார் எடுக்க பாக்குறாரு. அப்போ அந்த முகமூடி போட்ட மாஸ்க் மேன் கார் முன்னாடி வந்து ஹீரோவை வெளியே இழுத்து போட்டு கொலை பண்ண பாக்குறான். இந்த பால்காரனும் தூக்குல தொங்கிக்கிட்டு இருந்த லேடியும் ஹீரோயின வெளியே வர விடாம கார்லயே லாக் பண்றாங்க. சோ ஹீரோவை மாஸ்க் மேன் பயங்கரமா அடிக்கிறான், கட் பண்ணுனான். அடுத்த நாள் காலையில நடு காத்துக்குள்ள ஊரே கூட்டம். நம்ம ஹீரோ நார்மலா எந்த ஒரு காயங்களுமே இல்லாம வீட்டுல தூங்கி எந்திரிச்ச மாதிரி வராரு. ஆனா அந்த காரு உடஞ்சு போன நிலையில இருக்குது. உள்ள வந்து ஓபன் பண்ணா ஷாக், நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கார்க்குள்ள இறந்து கிடக்குறான். சோ ஒண்ணுமே புரியல. ஒரு சின்ன பிளாஷ்பேக், நம்ம ஹீரோ வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு கிளம்பி இருப்பாரு. அப்போ அந்த ஃப்ரெண்டு உள்ள பூந்துகிட்டு நீ இங்கேயே இரு, நான் ஆபீஸ் போறேன்னு சொல்லி அவரு தன்னுடைய ஃபேமிலியோட கிளம்புறாரு. சோ இந்த மொத்த திகில்களும் கொடூர கொலைகளும் அவருக்கு தான் நடந்திருக்குது. அப்போ ஓரத்துல அந்த ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் உயிரோடு இருக்காங்க. போலீஸ்காரங்க எல்லாரும் அவங்கள விசாரிக்க நைட்டு என்னாச்சு எப்படி செத்தாருன்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக். அந்த சோளக்காட்டு பொம்மையா வந்த மாஸ்க் மேன் ஹீரோவோட ஃப்ரெண்ட வெளியே இழுத்து போட்டு பயங்கர அடிச்சு கொலை பண்ண பாக்குறான். அப்போ அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அந்த மாஸ்கை கழுத்து ஷாக் ட்விஸ்ட், அந்த சோளக்காத்து பொம்மை வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ. அவர் தான் தன்னுடைய ஃப்ரெண்ட அடிச்சு கொலை பண்றதுக்கு மாஸ்க் மேனா வந்திருக்காரு. ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு பார்த்தா பிளாஷ்பேக். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினுக்கு கண்ணாடியை பார்த்தாவே பயமா இருக்கும் தெரியுங்களா. அப்ப கூட நம்ம ஹீரோ ஒர்க்குக்கு போறப்ப யாருக்கிட்டயோ போன் பண்ணி வீட்டை கூட மாத்தி பார்த்துட்டா இன்னும் எந்த பிரச்சனையும் தீரலன்னு சொல்லியிருப்பாரு. அப்படி அந்த போன்ல இருந்தது வேற யாரும் இல்ல, ஒரு ஹேக்கர். நம்ம ஹீரோ அன்னோன் சிம்ம தேடிக்கிட்டு இருப்பாரு. சோ அந்த சிம்ம ட்ரேஸ் பண்ண சொல்லிதான் ஹேக்கர் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. கட் பண்ணா சைட் வீட்டுக்கு
நம்ம ஹீரோவை எஸ்கேப் ஆயிட்டாரு, கார் தான் உடஞ்சிருச்சு. இப்போ இந்த ஃப்ரெண்டு எதுக்காக நம்ம ஹீரோவை கொலை பண்ணணுங்கிற மாதிரி பார்த்தா, இந்த சிம்ம ட்ரேஸ் பண்ணாங்கல்ல, அது தனி மொபைல் இருந்திருக்கும். அந்த மொபைல்ல இருந்து ஹேக்கர் சில வீடியோ ஆடியோ வல்ல எடுத்திருப்பாரு. அந்த வீடியோவை பிளே பண்ணி பார்த்தா பயங்கரமான ஷாக். நம்ம ஃப்ரெண்டு மாஸ்க் போட்டுட்டு வந்து ஹீரோயினை ரேப் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் நம்ம ஹீரோ ஒரு ஃபைல மறந்து வச்சுட்டு வந்திருப்பாரு. அதை சர்ச் பண்ணி வாங்கிட்டு வரக்காக ஃப்ரெண்டுங்க வந்திருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் தான் அந்த ஃபைல வீட்டுக்குள்ள போய் தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாம போன்ல வல்காரா ஹீரோயினுக்கே தெரியாம அவங்க டிரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் கொஞ்சம் மோசமா இருக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. பட் இந்த ஃப்ரெண்டு தான் ஹீரோயினை ரேப் பண்ணிருப்பாருன்னு ஹீரோயினுக்கு தெரியாது, ஏன்னா மாஸ்க் போட்டிருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயினும் முகம் பாக்குற கண்ணாடி முன்னாடி உட்காந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாஸ்க் போட்ட உருவம் நம்ம ஹீரோயினுக்கு கண்ணாடியில தான் தெரியும். சோ அப்புறம் தான் அவரு ஹீரோயினை ரேப் பண்ணிருப்பாரு. அதனாலதான் நம்ம ஹீரோயினுக்கு கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலா பயப்படுறாங்க. பட் நம்ம ஹீரோ கிட்ட இதை சொல்லி இருக்கவே மாட்டாங்க. இப்போ இந்த ஹேக்கர் மூலியமா தெரிஞ்சிருச்சு. பட் நம்ம ஹீரோ நேரா அந்த வீடியோவை கொண்டு போய் ஹீரோயின் காமிச்சு நடந்த எல்லாத்தையுமே கேக்குறாரு. அப்போ இந்த ஃப்ரெண்ட கொலை பண்ணனுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. சோ நம்ம ஹீரோ ஒரு பிளான் போடுறாரு. என்னன்னா, ஹீரோயினோட ஊர்ல ஒரு கதை இருக்குது. சோ விருந்துக்கு போற மாதிரி போய் ஃப்ரெண்ட வர வச்சு ட்ராப் பண்ணி கொலை பண்ணலாம்னு சொல்லி ஊருக்கு வராங்க. அப்போ ஊரை சுத்தி காட்டுறேன்னு சொல்லி கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும் போது பார்த்ததுன்னு சில பேரை மீட் பண்ணிருப்பாங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது, இந்த பால்காரனும் மரத்துல பேயா தொங்குன அந்த லேடியும். சோ அவங்கள பார்த்து விஷயத்தை ஃபுல்லா சொல்லி கொலை பண்றதுக்கான பிளானையும் சொல்லிடுறாரு. சோ நைட் பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. இப்போ ஃப்ரெண்டோட வைஃபுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க கிட்ட இந்த வீடியோ எல்லாத்தையும் போட்டு காட்ட ஷாக் ஆகி பயங்கரமா அழுகுறாங்க. ஃப்ரெண்ட கொன்னுட்டாங்க. இப்போ இந்த கேஸ விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினோட மொரப்பையன் ஒரு போலீஸ் இருப்பாரு, அவர் தான் வராரு. அவருக்கு நம்ம ஹீரோ மேல ஏற்கனவே காண்டு. சோ அந்த கொலைய ஹீரோ தான் பண்ணிருக்காருங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து வம்புலுக்க குறுக்க நம்ம ஹீரோயினோட அப்பா பூந்துகிட்டு பயங்கரமா அந்த போலீஸ்காரரை திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ நைட் டைம்ல ஒரு போன் வரும், ஞாபகம் இருக்குங்களா? நம்ம ஹீரோ ஹீரோயினோட அப்பா கிட்ட பேசுற மாதிரி இறந்து போன கண்ணீரஞ்சலியோட போஸ்டர் எல்லாம் பாத்துக்கிட்டு செத்து போனவங்க எல்லாம் வராங்கிற மாதிரி சொல்லிட்டு போன வச்சிருப்பாரு. அது நம்ம ஃப்ரெண்டு பேசினதா, அதுக்கான ரெக்கார்டிங் இருக்குது. சோ இறந்து போனவனே தன் வாயால பேய் தான் அடிச்சிருக்குதுன்னு வாக்கு மூலம் கொடுத்துட்டான். அதுக்கு அந்த போன் கால் சாட்சி. இருந்தாலும் அந்த போலீஸ்காரருக்கு ஏதோ ஒன்னு ராங்னு படுது. அப்போ நம்ம அப்பா இருந்துகிட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்பாட்ல தான ஒரு ஃபேமிலி இறந்தாங்க. யார் கொன்னாங்க, என்ன பண்ணாங்கன்னு இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்கல. இதுல என் மாப்பிள்ளைய வேற சந்தேகப்படுறேன்னு சொல்லி லேட்டா வேற ஏங்கிள் திருப்பிடுறாரு. அப்போதான் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் இதுக்கு உடந்தேங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக். இந்த செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல ஹீரோயினோட அப்பா இருந்துகிட்டு அவருடைய ஒய்ஃப் தூங்கிட்டாங்களா இல்லையான்னு ரூமை தட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவாருன்னு சொல்லியிருப்போம்ல, அது அவருடைய ஒய்ஃப் ரூம் இல்ல, நம்ம ஹீரோ ஹீரோயினோட ரூம். தட்டி பார்த்திருப்பாரு, ரெஸ்பான்ஸ் இல்ல. சோ வெளியே வந்து பாக்குறாரு, ஹீரோவும் ஹீரோயினும் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களை மடக்கி விசாரிக்க நடந்த எல்லாமே சொல்றாங்க. சோ அந்த மிஷன்ல அந்த அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட அப்பாவும் சேர்ந்துக்கிறாரு. நைட்டு கொலையும் பண்ணிட்டாங்க. அப்போ தூக்குல தொங்குன கயிறு, எரிஞ்சு போன தீப்பந்தோன்னு இவங்க யூஸ் பண்ண எல்லாத்தையும் எரிச்சு தடயத்தை அழிச்சிடறாங்க. கூடவே கார்ல பிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு சொல்லி அதையும் அழிச்சிட்டாங்க. இப்போ கம்ப்ளீட் கிளியர். பட் நம்ம ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம். என்னன்னா, ஹீரோவா அவருடைய ஃப்ரெண்டா இமேஜின் பண்ணிக்கிட்டு இந்த மொத்த சம்பவத்தையும் ஒரு கதை மாதிரி சொல்ல சொல்லியிருப்பாரு நம்ம அப்பா. அப்படி நம்ம ஹீரோ நரேட் பண்ண ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி நம்ம விஷுவலா பார்த்தது. என்ன எதுக்காக என் ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுக்க சொன்னீங்கன்னு அப்பாவை கேட்க, நம்ம ஹீரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருந்து ஒரு கொலையை பண்ணிட்டாரு, அவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தடயமும் இல்ல. ஆனா பாதிக்கப்பட்டவன் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சா ஏதோ ஒரு தடயம் இருந்தா கூட கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக நடந்த எல்லாத்தையும் தனக்கு நடந்த மாதிரி யோசிக்க சொல்லிருப்பார். சோ அப்படி சொன்னாலே எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. சோ அத்தனையும் பெர்ஃபெக்ட்டா பேக்கப் பண்ணிடுறாங்க. காலையில நம்ம போலீஸ்காரருக்கு தெரிந்த அப்பா ஹீரோவை கூட்டிட்டு வந்தாரு. பட் போலீஸ்காரருக்கு ஏதோ ஒரு டவுட்டாவே இருக்குது. சந்தேகப்பட்டு என்ன பண்ண, சாட்சி இல்லையே. சோ கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஊருக்கு வந்துடுறாங்க. அவங்க வீட்டுல பாகுபலி 2 படம் பாக்குறாங்க. அதுல ஒரு சூப்பர் சீன், பெண்களில் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையைன்னு சொல்லும் போதே இந்த படம் முடிஞ்சுதே. இப்படி திகிலாகவும் த்ரில்லிங்காகவும் போன இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சதுன்னு, நம்ம கதை விளக்க விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்க்கட்டும். இப்போ இந்த படத்தை ஃபுல்லா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல விருப்பப்பட்ட சீட்ல புக் பண்ணி பார்த்து என்ஜாய்.